ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிளான் பாக்கெட் யூடியூப் சேனல். நம்ம இதுக்கு இன்டோர் பிளான்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே அடி வைக்கிறோம். வீடு வந்து நல்லா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும். அதே மாதிரி வெளியிலேருந்து யாராச்சும் வந்தால் வீட்டுக்குள்ளே அடி வந்தாங்கன்னா அவங்களும் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற பிளான்ஸை பார்த்து அவங்களும் அந்த பிளான்ஸை வாங்கணும். அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளே அடி ஒரு க்ரீனரி லுக், ஒரு நேச்சர் லுக் வந்து வெளியில் நம்ம பார்க்குற அந்த க்ரீனரி வந்து வீட்டுக்குள்ளே அடி வரணும். அதே மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகணும். நமக்கு வந்து டைம் கிடைக்கும் போது, நமக்கு பிளான்ட் வளர்த்தும் போது அதுலேருந்து வர்ற ஹாப்பினஸ்ஸை வந்து நம்ம அனுபவிக்கணும். இந்த ரீசனால் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வீட்டுக்குள்ளாடி பிளான்ஸ் வைக்கிறோம். ஆனால் என்ன ஆகுதுன்னா, இந்த பிளான்ஸை இன்டோர்னு சொல்கிற பேரில் நம்ம இந்த பிளான்ஸை வச்சுட்டு அதை ப்ராப்பராக கேர் பண்ணாமல் அந்த பிளான்ட்டை நம்ம வந்து நம்ம கையாலே வந்து சாகடிச்சிடுறோம். அப்படி தானே? அப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இன்டோர் பிளான்ஸை எப்படி வந்து கேர் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இன்டோர் பிளான்ஸை வந்து நம்ம வீட்டுக்குள்ளாடி வைக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ வெளியில் வைக்கிறது மாதிரி கிடையாது. இன்டோர் பிளான்ஸுக்கு வந்து லைட்டு கண்டிப்பாக தேவை. எல்லாருமே இன்டோர்னு சொல்கிற பேரில் வந்து வெளிச்சம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இன்டோர் பிளான்ஸுக்கு அதுக்கான வெளிச்சம் கிடைச்சாதான், சூரிய ஒளியிலேருந்து அந்த வெளிச்சம் கிடைச்சாதான் அந்த பிளான்ஸுக்கான ஃபுட்டு வந்து அந்த பிளான்ட் வந்து மேக் பண்ண முடியும். அதனால் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளாடி இன்டோர் பிளான்ட் வைக்கிறீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கவனித்ததுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த பிளான்ட்டை வந்து வீட்டுக்குள்ளே வச்சா ஓகேயா இருக்குமா, இந்த வீட்டுக்குள்ளாடி அந்த பிளான்ட்டுக்கு கரெக்டான வெளிச்சம் கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்குள்ளாடி வைக்கிறதா இருந்தால் வீட்டுக்குள்ளாடி வைக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு எல்லோரும் வந்து நர்சரியிலேருந்து இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வருவாங்க. டைரக்ட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கே வந்து அந்த பிளான்ட்டை வேறு ஒரு பாட்டில் மாற்றி நடுவாங்க. அந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் இனிமேல் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிளான்ட் வாங்கிட்டு வரும்போது அந்த பிளான்ட் உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், வீட்டுக்குள்ளாடி எங்கே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு 3 இல்லைன்னா 4 நாளைக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அந்த பிளான்ட்டு அவங்க வச்சுருக்க இடம் சில டைம் வந்து ஷேடான இடமா இருக்கும், சில இடம் வந்து இன்டைரக்ட் சன்லைட்டு இருக்கிற இடமா இருக்கும், சில பிளான்ட்ஸ் வந்து அவங்க போலி ஹவுஸில் வச்சுருப்பாங்க. அப்போது அந்த பிளான்ட் வந்து நம்ம வீட்டுக்குள்ளாடி வரும்போது நம்ம வீட்டுக்கு ஏற்றது மாதிரி அந்த பிளான்ட் மாறணும். நம்ம வீட்டோட சிச்சுவேஷன், நம்ம வீட்டோட கிளைமேட்டை பொறுத்து அந்த பிளான்ட் வந்து க்ரோ ஆகணும். அப்படி தானே? நம்ம வீட்டில் தானே ஃபுல்லாக வைக்க போகிறோம். அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து டைரக்ட் உடனே வந்து நம்ம அந்த பிளான்ட் வந்து மாற்றி நடக்கூடாது. கொஞ்ச நாள், ஒரு 4 இல்லைன்னா 5 நாள் வந்து அந்த பிளான்ட்டு ஒரு இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற இடத்துல வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த நர்சரியில் இருக்கிற பாட்டில் இருக்க பிளான்ட்டை வந்து நமக்கான பாட்டில் வந்து மாற்றி நட போகிறோம். அப்படி தானே? அப்போது நீங்கள் சூஸ் பண்ணுற பாட்டு வந்து நல்ல வந்து ஹோல் உள்ள பாட்டாக இருக்கணும். அதே மாதிரி தான் வந்து நம்ம வெளியில் வைக்கிறது மாதிரி வெளிச்சம் வந்து உள்ளாடி கிடைக்காது. அப்போது அந்த பிளான்ட் வந்து ட்ரை ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல ஹோல் உள்ள பாட்டாக ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணணும். பிளான்ட்டுக்கான பாட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது அந்த பிளான்ட்டோட சைஸுக்கு ஏற்றது மாதிரி தான் வந்து நீங்கள் பாட்டை வந்து சூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் வந்து நீங்கள் செராமிக் பாட்டு சூஸ் பண்ணலாம், அதே மாதிரி டெரக்கோட்டா பாட்டு சூஸ் பண்ணலாம், பிளாஸ்டிக் பாட்டு சூஸ் பண்ணலாம். எந்த பாட்டு சூஸ் பண்ணாலும் அதில் வந்து ட்ரைனேஜ் ஹோல் வந்து நல்லா இருக்கிற, இப்போ நம்ம தண்ணி விட்டோம்னா அந்த தண்ணி வந்து கீழே பாட்டம் வரைக்கும் போகிறது மாதிரியான பாட்டை வந்து சூஸ் பண்ணணும். பிளான்ட்டுக்கு ஏற்றது மாதிரியான பாட்டை தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். சின்ன பிளான்ட்டுக்கு வந்து பெரிய பாட்டு எடுத்தீங்கன்னா அந்த பிளான்ட் என்ன ஆகும்னா, அதுக்கான க்ரோத்து கிடைக்காது. அதே மாதிரி ஃபுல்லாக பிளான்ட் ஃபுல்லாக ரூட்டாக தான் இருக்கும், பிளான்ட் வந்து லீஃப் எல்லாம் வராது, அதே மாதிரி அதுக்கான க்ரோத்தும் கிடைக்காது. நம்ம இப்போது பாட்டு பார்த்தாச்சு, அதுக்கப்புறமா வந்து பிளான்ட்டுக்கான பாட்டிங் மிக்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். பாட்டிங் மிக்ஸ் நீங்கள் எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு போடுறீங்க, அந்த ட்ரெஸ்ஸு வந்து டைட்டாக இருக்க ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தால் அதை வந்து என்ன பண்ணும், நம்மளால் நிறைய நேரம் போட முடியாது, நமக்கு வந்து மூச்சு வாங்கும். அப்படி தானே? அப்போ பிளான்ட்ஸையும் வந்து நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இந்த பிளான்ட்ஸுக்கு நீங்கள் வந்து நல்ல இறுகின ஒரு பாட்டிங் மிக்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பிளான்ட்டால் வந்து அதிக நாள் வந்து சர்வைவ் பண்ண முடியாது. அதே மாதிரி அதுக்கான ஒரு ஃப்ரீ கிடைக்காது, ஏரேஷன் கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பாட்டிங் மிக்ஸ் எடுக்கும்போது நல்ல வெயிட்லெஸ்ஸான ஒரு பாட்டிங் மிக்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி தான் வந்து நல்ல ஏரேஷன் கிடைக்கிறது மாதிரியான பாட்டிங் மிக்ஸ் எடுக்கணும். வெறும் கொக்கோ பீட்டில் மட்டும் வந்து நீங்கள் பிளான்ட்டை நடக்கூடாது. அந்த கொக்கோ பீட்டில் வச்சு நீங்கள் அந்த பிளான்ட்டை நடுறதா இருந்தால் அது கூட வந்து பெர்லைட்டு மிக்ஸ் பண்ணி நடணும். அப்போ தான் வந்து பிளான்ட்டுக்கான ஏரேஷன் கிடைக்கும், பிளான்ட் வந்து நல்ல ரூட் இறங்கி நல்லபடியாக வளரவும் செய்யும். அதனால வந்து அந்த மாதிரி வந்து பாட்டிங் மிக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமா என்ன, பிளான்ட்டுக்கான லைட்டு கொடுக்கணும். அப்படி தானே?
நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குகிற பிளான்ட்டு எந்த மாதிரி லைட்டில் வளரக்கூடிய பிளான்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிளான்ட்டு வந்து ஷேடான இடத்துல வைக்கக்கூடிய பிளான்ட்டா, இல்லைன்னா இன்டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடிய பிளான்ட்டா, இல்லைன்னா லோ லைட்டில் வைக்கக்கூடிய பிளான்ட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அந்த பிளான்ட்டை அதுக்கு கரெக்டான இடத்துல வச்சுக்கோங்க. ஓகேயா? டைரக்ட் சன்லைட்டில் எக்காரணம் கொண்டு வைக்கக்கூடாது. அந்த பிளான்ட்டுக்கு எந்த லைட்டு வந்து சூட் ஆகுமோ அந்த இடத்துல வந்து அந்த பிளான்ட் வைக்கணும். ஆமாம், அடுத்து என்ன பண்ண போகிறோம், பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி கொடுக்க போகிறோம். அப்படி தானே, பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி வந்து அவசியம், அதனால் வந்து நம்ம தண்ணி கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து வாட்ரு கொடுக்குறதா இருந்தால் டாப் சாயில் வந்து ட்ரை ஆன மட்டும் வந்து நீங்கள் தண்ணி கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இன்டோர் பிளான்ட் வந்து ட்ரை ஆகிறது நம்ம வெளியில் வைக்கக்கூடிய பிளான்ட்டை மாதிரி சன்லைட் அடித்த உடனே ட்ரை ஆகாது. நம்ம வந்து வீட்டுக்குள்ளே அடி தானே வைக்கிறோம், அப்போ அந்த காற்று பட்டு அது ட்ரை ஆனால் தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. அதனால் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றும் போது நீங்கள் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் அந்த தண்ணி வந்து போகணும். அதே மாதிரி போரஸாக வந்து அந்த வெளியில் வந்து தண்ணி போகணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வாட்டர் விடணும். அதே மாதிரி டாப் சாயில் வந்து ட்ரை ஆன மட்டும்தான் தண்ணி விடணும். அதே மாதிரி மிஸ்ட்டு கொடுக்குறது அடுத்தபடியாக. நீங்கள் வந்து பிளான்ட்டுக்கு மிஸ்ட்டு கொடுக்கலாம். அது எப்போ கொடுக்கணும்னா, இப்போ வந்து கிளைமேட் வந்து சேஞ்சஸ் ஆகும். சில டைம் வந்து நல்ல ஹாட்டு கிளைமேட்டாக இருக்கும், அப்படி தானே? அந்த டைமில் வந்து சில பிளான்ட்ஸுக்கு வந்து மிஸ்ட்டு தேவைப்படும். சில பிளான்ட் வந்து ஹியூமிடிட்டியாக ஈரப்பதத்தை விரும்பக்கூடிய பிளான்ட்டாக இருக்கும். அப்போது அந்த டைமில் வந்து ஓவர் ஹாட்டாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 3 நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்லைன்னா வீக்லி ஒன்ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா பிளான்ட்டுக்கு வந்து மிஸ்ட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி தான் மிஸ்ட்டு கொடுக்குறது ஹாட்டு டைமில் மட்டும் இல்லை, இப்போ வந்து சில பிளான்ட் வந்து ஹியூமிடிட்டியை விரும்பக்கூடிய பிளான்ட்டாக இருக்கும், அந்த பிளான்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மிஸ்ட்டு கொடுக்கலாம். சரியா? அதுக்கப்புறமா வந்து ஃபெர்டிலைசர் நம்ம எடுக்கிறது. இந்த இன்டோர் பிளான்ட்டுக்கான ஃபெர்டிலைசர் நீங்கள் எடுக்கும்போது இந்த பிளான்ட் வந்து க்ரோத்து எப்படி அப்படின்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கவனிக்கணும். இந்த பிளான்ட் வந்து நம்ம வந்து நட்டு கொஞ்சம் நாளாச்சு, அதுக்கப்புறம் வேறு பிடிச்சாச்சு, வேறு பிடிச்சி இதுலேருந்து புதிய துளிர் ஏதாச்சும் வருதா அப்படின்னு பாருங்கள். துளிர் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வந்து இந்த பிளான்ட்டுக்கான ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிளான்ட்டுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கிறதே நம்ம இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது தான் பிளான்ட்டுக்கான உணவு வந்து கிடைக்குது. அப்போது கண்டிப்பாக வந்து நம்ம இப்போ பாட் பண்ணதுக்கு 1 மாதம் இல்லைன்னா 2 மாதத்துக்குள்ளாடி நம்ம கண்டிப்பாக வந்து ஃபெர்டிலைசர் பிளான்ட்டுக்கு கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்கும்போதும் ஓவர் ஃபெர்டிலைசர் கொடுக்கக்கூடாது. அந்த பிளான்ட்டுக்கு க்ரோத் எப்படியோ அந்த க்ரோத்திங் லெவல் பார்த்ததுக்கப்புறமா வந்து அந்த பிளான்ட்டுக்கான ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போதும் சம்மர் சீசன், ஸ்ப்ரிங் சீசன் இந்த டைமில் தான் வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். அதே மாதிரி விண்டர் டைம், குளிர் டைமில் வந்து எக்காரணம் கொண்டு வந்து இந்த பிளான்ட்டுக்கான ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இந்த பிளான்ட்டுக்கு வந்து இன்னும் நல்ல க்ரோத்து கிடைக்கணும், அப்படி தானே? அப்போ அந்த க்ரோத்து கிடைக்கணும்னா நீங்கள் வச்சுருக்க இடத்துலேருந்து அந்த பிளான்ட் இப்போ ஒரு இடத்துல வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் நாள் தாண்டி அந்த பிளான்ட்டை வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ரொட்டேட் பண்ணி வைக்க சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வைக்கிற இடத்துலேருந்து நேச்சரோட லைட்டு கிடைக்கும். அப்போது அந்த ஒரு சைடில் மட்டும்தான் வந்து அந்த பிளான்ட்டுக்கான க்ரோத்து கிடைக்கும். நமக்கு எல்லா சைடுமே அந்த பிளான்ட்டோட ஒரு பிளான்ட்டை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டோட எல்லா சைடுமே நமக்கு வந்து கரெக்டான க்ரோத்து கிடைக்கணும். அந்த கரெக்டான க்ரோத்து நீங்கள் கிடைக்கணும்னா கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பிளான்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து எல்லா சைடுமே ஈக்குவலான க்ரோத்து வந்து அந்த பிளான்ட்டுக்கு வந்து கிடைக்கும். ஓகேயா? அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரூன் பண்ணி விடணும். இந்த பிளான்ட்ஸில் வந்து பழைய லீஃப் எல்லாம் வந்து நிறைய வந்திருக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் சில டைமில் வந்து ஏதாச்சும் அழுகல் வந்திருக்கும், லீஃப் வந்து அழுகி போயிருக்கும், அப்படியெல்லாம் சம் ரீசன் எல்லாம் இருக்கும். இல்லை பிளான்ட்டில் வந்து எந்த இடம் வந்து அழுகலாக இருக்கோ அதே மாதிரி தான் வந்து பழைய லீஃப் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து நீங்கள் ப்ரூன் பண்ணி விட்டுக்கணும். பிளான்ட்டுக்கு வந்து இன்டோர் பிளான்ட்ஸை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அடி வைக்கும்போது நம்ம ஓவர் வாட்டர் பண்ணோன்னா என்ன ஆகும்னா கண்டிப்பாக வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். அது வராமல் நம்ம தடுக்கணும்னா 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஏதாச்சும் ஃபங்கி சைடு வந்து நம்ம அந்த பிளான்ட்டுக்கு வந்து மிஸ்ட் பண்ணி கொடுக்கலாம், ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது சாஃப்ட் ஃபங்கி சைடு இருக்குது. இந்த ஃபங்கி சைடை வந்து நீங்கள் இந்த பிளான்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து வாட்டரில் எடுத்து டைல்யூட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம். அப்போது வந்து என்னென்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் பிளான்ட்டுக்கு வராமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா என்னென்னா இப்போ சில பிளான்ட்டு வந்து நீங்கள் பார்க்கும்போது நிறைய நாளாக நம்ம வீட்டுக்குள்ளே அடியே வச்சுருக்கும்போது வீட்டில் இருக்கிற தூசெல்லாம் வந்து அந்த பிளான்ட்டோட லீஃபில் வந்து படிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு காட்டன் துணி எடுத்து கொஞ்சமாக அதில் வந்து தண்ணி முக்கி அந்த லீஃபை வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் தொடச்சி எடுக்கும்போது ரொம்ப சென்சிட்டிவ் பிளான்ட்டு, சில பிளான்ட்டெல்லாம் ரொம்ப நைஸாக இருக்கும், அந்த மாதிரி பிளான்ட்டை போய் தொடச்சிட்டு இருக்காதிங்க. கொஞ்சம் வந்து லீஃப் திக்கான பிளான்ட்டை மட்டும் நீங்கள் அந்த மாதிரி காட்டன் கிளாத் எடுத்து நீங்கள் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க.
அதே மாதிரி தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளான்ட்டை வந்து ரீபாட் பண்ணுறது. ரீபாட் பண்ணுறது, இந்த பிளான்ட் வந்து இப்போ ஒரு விதம் வளர்ந்தாச்சு, அதுக்கப்புறம் இந்த பிளான்ட் வந்து அந்த பாட்டில் வந்து அந்த பிளான்ட்டுக்கு நிற்கிறதுக்கான ஸ்பேஸு கிடையாது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது மட்டும், தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் வந்து ரீபாட் பண்ணுங்கள். இன்டோர் பிளான்ட்ஸை வந்து சும்மா அடிக்கடி வந்து நம்ம ரீபாட் பண்ணக்கூடாது. இந்த அந்த பிளான்ட்டுக்கு வந்து க்ரோத்துக்கான ஸ்பேஸ் இருக்கும்போது நம்ம ரீபாட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பிளான்ட் இப்போ இந்த பாட்டில் இந்த நிற்காது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது மட்டும் அந்த பிளான்ட்டை வேறு ஒரு பெரிய பாட்டுக்கு மாற்றுங்க. அதே மாதிரி தான் ரீபாட் பண்ணும்போது இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற பாட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் கூட பெரிய பாட்டில் வந்து மாற்றி ரீபாட் பண்ணணும். இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், கண்டிப்பாக வந்து எந்த இன்டோர் பிளான்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு தாராளமாக வீட்டுக்குள்ளாடி வச்சு வளர்த்தலாம். நான் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இன்டோர் பிளான்ட்ஸை வளர்த்துங்க, அதில் இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிங்க. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ உமா. பாய்.